ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமியிலேருந்து ஜோதி. ஸோ ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க, டிஎன்பிசியில் வந்து குரூப் டூ குரூப் டூ ஏ ப்ரிலிம்ஸ்க்காக மாடல் கொஸ்டின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அனலைசஸ் வந்து இப்போ பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் நான் முதல்ல எடுத்துக்கிறேன். இந்த கொஸ்டின் வேணுன்றவங்க வந்து டெலகிராம் சேனலில் போய் எடுத்துக்கோங்க, அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அனலைசிஸ் பற்றி பார்க்கலாம். இதில் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு 30+ கொஸ்டின் கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 106 கொஸ்டின் நம்பர் 106லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அம்ஷா, நான் பேஜ் நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பொன்னிக்கு கரை கண்ட பூபதி என கரிகால் சோழன் சிறப்பிக்கப்படுகிறான். இது வந்து கூற்று. காரணம் வந்து, நீரை நெறிப்படுத்தும் வாய்க்கால்களால் இணைக்கப்பட்ட தலை சிறந்த கட்டுமானமாகிய கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. ஸோ கூற்று மற்றும் காரணம் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, யாது முறை யாவரும் கேளீர், இதுவும் உங்களுக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வந்துடுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 106லேருந்து 1045 வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பற்றி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. அடுத்ததாக எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேஜ் நம்பர் எடுத்துக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 146லேருந்து 175 வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வெப்சைட் போயிட்டு அதிலிருந்து நீங்கள் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்புறம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டை பற்றின ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக தேடி தேடி படிங்க, ஏன்னா அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30+ கொஸ்டின் வந்து தமிழ்நாடு அட்மின்லேருந்து வந்திருக்குது. செகண்டாக வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஒரு 80 கொஸ்டின் கிட்ட வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து தான் வந்திருக்குது. அடுத்ததாக தேர்டு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்றப்ப, தேர்டாக வந்து உங்களுக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இது ரெண்டுக்கும் சேர்த்து வந்து ஒரு 30 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய தேசிய இயக்கம் அப்புறம் வரலாறு மற்றும் பண்பாடு, இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் கிட்ட. ஸோ இதுக்கு ஒரு 50 கொஸ்டின், அதுக்கு ஒரு 15 கொஸ்டின், ஒரு 30 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. இதோட கொஸ்டின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது, கொஸ்டின் நம்பர் 92லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆங்கில அரசு வழக்கமாக பயன்படுத்தும் பிரிட்டிஷ் பேரரசு என்பதற்கு பதிலாக காமன்வெல்த் எனும் சொல்லை எப்போது முதன் முதலாக பயன்படுத்தியது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதிலேருந்து வந்து உங்களுக்கு இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு, அடுத்ததாக உங்களுக்கு இந்திய தேசிய இயக்கம் அதோட கண்டினியூஷன் வருது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நாலாவதாக எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்றப்ப, பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. பாலிட்டி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 56லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாலிட்டி கொஸ்டின்ஸ். நமக்கு ஏன் அரசியலமைப்பு சட்டம் என்று ஒன்று தேவைப்படுகிறது. ஸோ பேசிக் கொஸ்டின்ஸ்லேருந்து போய்க்காங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் அப்புறமா அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பற்றி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 56லேருந்து 75 வரைக்கும் பாலிட்டி பற்றி இருக்குது. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக திருக்குறள் பற்றி நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. திருக்குறள் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 திருக்குறள் கிட்ட கேட்டிருக்காங்க. ஃபில்லப்ஸ் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் திருக்குறள் இருக்கும் இல்லையா, அதோட கொஸ்டின்ஸ் இருக்கும் பின்னாடி, திருக்குறள் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்லாம் கூட நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் திருக்குறள் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் கீழேயே பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க, புது புக்லேயும் மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. திருக்குறள்லாம் ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்குது. ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் வந்து திருக்குறளில் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக ஃபிஃப்த்தாக வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஃபிஃப்த்து வந்து சயின்ஸு அண்ட் ஹிஸ்ட்ரி, சாரி சயின்ஸு அண்ட் எக்கனாமிக்ஸ், இந்த ரெண்டுமே வந்து 15 கொஸ்டின், அதாவது சயின்ஸ்லேருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 76லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூ புக்கே படிச்சுக்கோங்க. நியூ புக்கை படிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு ரீட் வேணால் வந்து ஓல்டு புக்கை வந்து ரீட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி. மற்றபடி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவே வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. கொஸ்டின் நம்பர் 76லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பருப்பொருள் மூலதனத்தை மதிப்பீடு செய்யும் அமைப்பு யாது? அடுத்ததாக பணக்கொள்கை நிதிக்கொள்கை இதெல்லாம் கேட்டிருக்காங்க. வலுவான வேளாண்மை விலை கொள்கையின் குறிக்கோள்கள் யாது? இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் தான். ஸோ 76லேருந்து 89 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு எக்கனாமிக் கொஸ்டின். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுன்னு பார்க்கும்போது ஜியாகிரஃபி தான் ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜியாகிரஃபி வந்து ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூ புக்கே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓல்டு புக்கிலெலாம் லைட்டாக லாஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கோங்க, போதுமானது ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக மேக்ஸ் 25, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான், மேக்ஸு கன்ஃபார்மாக 25 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஒரு 40 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 106லேருந்து 145 வரைக்கும் இருக்குது. அதிலே வந்து திருக்குறள் உங்களுக்கு வந்துடுது, திருக்குறள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 30 ப்ளஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு 80 கொஸ்டின் கிட்டே இதிலே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடுது. இதில் வந்து நிறைய சோர்சஸ் நீங்கள் வெளிலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, அதுலேயும் நியூ புக்கு இந்த ரெண்டு டாப்பிக்லேயும் எங்கெல்லாம் இருக்குது நியூ புக்கில் அப்படின்னு தேடி பார்த்து அதை முடிச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஓல்டு புக்லேயும் இருந்துச்சுன்னா அதையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெளியில் சோர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, செகண்ட் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தேர்டாக வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது ஹிஸ்ட்ரிக்கும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். இந்த ரெண்டுலேருந்தும் ஓவராலாக 30 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது, அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. ஃபோர்த்தாக வந்து பாலிட்டி, அடுத்ததாக வந்து பார்க்கும்போது சயின்ஸுக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் சேம் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா போதும். அடுத்ததாக மேக்ஸ் எப்போதும் நம்ம பார்க்குறது தான், ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 15 கொஸ்டின் மேலேயே தான் வரும்னு சொல்லலாம், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண ஸ்கீம்ஸ் பற்றிலாம் கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப அதுவுமே வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் தான் வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கும்போது அதிகமாக தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் இனிமேல் படிக்க ஆரம்பிங்க. அதுலேயும் முக்கியமாக வந்திருக்கிற ஸ்கீம்ஸை, தமிழ்நாடு பற்றின ரிப்போர்ட்ஸு, அந்த மாதிரிலாம் நிறைய படிக்க ஆரம்பிங்க கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஏதாவது நான் உங்களுக்கு இதை பற்றின அனலைசிஸ் கொடுக்கணுன்னா நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ.